Hi friends, welcome to Bindu's Recipes. நான் வந்து இன்னைக்கு காலிஃப்ளவர் பக்கோடா பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பு 2 கப்பு, காலிஃப்ளவர் பூ 25 இல்லாட்டி 30, அரிசி மாவு 1 கப்பு, எண்ணெய் தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு, சில்லி சிக்கன் மசாலா 3 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ரெட் கலர் கேசரி பவுடர் 1 பிஞ்சு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடலைப்பருப்பை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். அப்புறம் அது நல்லா ஜலிச்சிக்கலாம். ஸோ அந்த பவுடர் வந்து நல்லா ஜலிச்சிட்டு நம்ம வந்து காலிஃப்ளவரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காலிஃப்ளவராக சின்ன சின்ன பூவெல்லாம் உடச்சி போட்டுருங்க. ஸோ அதில் இந்த கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா 2:1 ப்ரொபோர்ஷனில் வந்து ஆட் பண்ண போகிறோம். 2 கப் கடலை மாவுனா 1 கப் வந்து அரிசி மாவு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம காரத்துக்கு வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ லைட்டாக வந்து கையில் வந்து தண்ணி நனைச்சிக்கோங்க. ஸோ தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அட் அ டைம் வந்து தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. ஸோ லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் வந்து ஹார்டாக வந்து பிசைய வேண்டாம், ஏன்னா அந்த பூவெல்லாம் உடஞ்சிரும், காலிஃப்ளவர் பூவெல்லாம். ஸோ நம்ம வந்து லைட்டாக மேலோட்டமாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கூட வந்து நம்ம அந்த ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெட் கலர் வந்து தண்ணியில் கரைச்ச அந்த ரெட் கலர் லிக்விடை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு ரெட் கலரில் வர்றதுக்காக இதை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கெட்டியான ஒரு இது வரும். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, இப்போ வந்து பொரிக்கலாம். ஸோ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வந்து விட்டு அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ எண்ணெய் நல்லா கொதித்ததும் வந்து நம்ம வந்து பக்கோடாஸை வந்து ஒன்று ஒன்றா போட்டு ஊற்றிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பூவாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பொரித்து எடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் பண்ணும்போதும் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு கரண்டியால் அதை வந்து கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி உங்களுக்கு வந்து அடியில் வந்து ஒட்டிக்கும், இல்லாட்டி வந்து அது வந்து தீஞ்சிரும். ஸோ ஒரு சைடு மட்டும் பிளாக்காக இருக்கும், ஒரு சைடு வந்து ப்ரௌனாக இருக்கும். ஸோ அதனால் இடையில வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லா இதை பொரித்து எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா அது வந்து கிறிஸ்பியாக இருக்குது, பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ நல்லா அதை ரோல் பண்ணி விட்டுருங்க. ஸோ அது வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு துண்டு எடுத்து நல்லா நசுக்கி பாருங்கள். ஸோ அப்போயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், நல்லா சாஃப்டாக அமிங்கிச்சுன்னா அப்போ வந்து அது வெந்துருச்சுன்னு அர்த்தம், நம்ம வந்து எடுத்துக்கலாம், எடுத்துடலாம், அந்த எண்ணெயிலேருந்து நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை நல்லா எடுத்துடலாம். ஸோ எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு நம்ம வந்து இதை சர்வ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா டேஸ்டியான காலிஃப்ளவர் பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூடாக இருக்குது, நீங்கள் வந்து டீ கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா வெளியில் கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு இந்த பெல் ஐக்கானை கிளிக்